என்ன பிரியா, லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போதும். அதே எவ்வளோ சோகமாக சொல்கிற? ஒர்க்குக்காக டெய்லி ஆஃபீஸ் போய் அலையணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜாலியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இதே என்ன எடுத்துக்கோ, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் கம்பல்சரி போயே ஆகணும். எவ்வளோ டயர்டாக இருக்கும் தெரியுமா? டயர்டாகும் தான், ஆனால் நீ அங்கே போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவ. இதே என்ன எடுத்துக்கோ, நான் வீட்லேயே தனியாக சேம் ஒர்க்கை திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். போர் அடிக்கும் தெரியுமா? பேச்சு துணை கூட யாரும் இருக்க மாட்டாங்க, கவலையாக இருக்கும். ஏன் பிரியா, நான் வேணா ஒரு சஜஷன் சொல்லுவா? நீயே பேசாமல் ஃப்ரெண்ட் ஆப் ட்ரை பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட் ஆப்பா? ஃப்ரெண்ட் ஆப்பில் ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீனிங்ஃபுல் கனெக்ஷனையும் அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட உன்னால் உருவாக்க முடியும். நீ அவங்ககிட்ட ஆடியோ கால் பண்ணி பேசிக்கலாம், ஏன் வீடியோ கால் பண்ணி கூட பேசிக்கலாம். நீ ஒன்றும் பயப்படாத, பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான பிளாட்ஃபார்ம். நிஜமாவே சூப்பர் தான், ஆனால் இது சேஃப் தானே? எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட் ஆப்பில் வாய்ஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதனால் வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் காட்டுமே. அதேமாரி யாராச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா வச்சுக்கோ, ஏன் நீ அவங்களை ஈஸியாக பிளாக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆப் தான் ட்ரெண்டிங். சுமார் 10 கோடிக்கு மேலான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும்னா அவங்க, நீ அதில் குரூப் சாட் ஓப்பன் பண்ணி பேசி நீ அதில் ஆர்ஜே கூட ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸால் இதில் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது பாய்ஸ் யாராச்சும் கேர்ள்ஸுக்கு ஃப்ரெண்ட் ஆப்பில் கிஃப்ட் சென்ட் பண்ணால் வச்சுக்கோ, ஏன் அந்த கிஃப்ட்டை ரியல் மணியாகவும் மாற்ற முடியும். எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல? நிஜமாவே சூப்பர்டா. ஆனால் இதை நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறது? இதை நீ நார்மலாக மொபைலில் இருக்கிற கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேப்ஸில் ஃப்ரெண்டுன்னு டைப் பண்ணாலே போதும், ஆப் ஈஸியாக ஷோ ஆயிரும். அப்படியா? அப்போது அவங்களுக்கு நீங்களும் இது ஈஸியாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக இன்டர்வியூ கம்யூனிட்டி ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ தான் சொல்லு. சரி, ஒன்று சொல்ல மாட்டேன். என்ன? நம்ம காலேஜில் உனக்கு டிமாண்ட் அதிகமாகி போச்சா? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே. எனக்கும் தோணலை, சரி சொல்லுவோமேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் டே, மணி 5 ஆயிடுச்சுடா, அப்போ போய் தூங்கு போ. ஓகே ஓகே, பாய். இதுதான் லாஸ்ட்டு பாய். 5வது பாய் விக்ரம். பாய் பாய் பாய். ப்ளஸ் 2x டைம்ஸ் சி மைனஸ் ஆர் இக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் ஆல் xy. ஸோ W இஸ் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் given W equal to sin Z, U plus IV equal to sin X plus IY equal to minus VX. என்ன தூங்குறா? இது 12 மணில இருந்து நீயும் தூங்காம இனி எல்லாம் புரிஞ்சதா? தூங்குறீங்க? கரெக்ட்டா நோட்ஸ் எடுங்க. என்ன டவுட் நான் கிட்ட கேளுங்க. தூங்குறேன். Now M1 M2 equal to UX by UY கலைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்கண்டா. என்னடா மச்சா சொல்கிற? அப்போ நீங்கள் லவர்ஸ் இல்லையா? இல்லையே.
டேய், நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு இந்த காலேஜும் உங்களை லவ்வர்ஸ்ன்னு நம்பிட்டுருக்கு. அவன் என்னவா பார்க்குறான்னு தெரியல மச்சான், ஆனால் நான் அவ்வளோதான் எல்லாமாவும் பார்க்குறேன், சொல்லிடலான்னு இருக்கேன். மச்சான், நீ உன் லவ்வை ஃபஸ்ட்டு அவட்ட போய் சொல்கிறா, கண்டிப்பாக ஓகே ஆகும். வா பார்த்துக்கலாம். பார்ப்போம். கலை, என்னடா செம ஹாப்பியாக இருக்க? I want to say something. நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் சொல்லணும். சரி சரி, ஃபஸ்ட் நீ சொல்லு. இல்லை நீயே சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. சரி ஓகே, நான் சரி சரி நானே சொல்கிறேன். சரி, நம்ம சீனியர் சேவன் இருக்கார்ல? ஆமாம். ஹி ப்ரப்போஸ்ட் மீ டுடே. ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. நீ என்ன சொல்ல? நான் என்னென்ன சொல்லுவேன், டைம் வேணும்னு சொன்னேன். நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டற. என்ன சொல்றோம், எஸ் ஆர் நோ? என்ன சொல்லட்டும்? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. நான் கன்ஃபியூஸா இருக்கேன்னு உன்கிட்ட கேட்டேன், நீ என்னன்னா இப்படி சொல்ற? ஏதாவது பேசுடா. எச்சோடி கூப்பிட்டு இருக்காங்க, மறந்துட்டேன், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம எச்சடி பார்த்துட்டு. கலை, உன்ன பச்சடி ரூம்ல இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரமா? இல்ல பேசிட்டு இருந்தாரு. சரி வா வா. காரு, நான் சரவணோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணனே ஒரு மாதிரி சம ஃபீல் தெரியுமா? நானும் கொஞ்ச நாள் சீன் போட்டு லேட்டாக சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் முடியல. நீ போனதுக்கப்புறம் அவர் மறுபடியும் கிளாஸ்க்கு வந்தார். ஓகே சொல்லிட்டேன். ஓகே தானே? என்ன கலை, நீ அவர் லவ் அக்செப்ட் பண்ணல, எனக்கும் ஹாப்பி தான். நிஜமாவா? சத்தியமா? ம்?
ஏ கலை, சீனியர் உன்னை லேபுக்கு வர சொன்னார். ஏ சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். காலேஜ் வரல, என் போன் எடுக்கல, எங்கடா போன? வைரல் ஃபீவர். அதம் போய் சொல்ல வரலல்ல, அப்புறம் என்ன? சத்தியமா வைரல் ஃபீவர். உங்க அம்மாக்கு போன் பண்ண, ஓகேவா? அவங்க நீ காலேஜ் தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. முதல்ல இதுக்கு இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்க, வா கிளாஸ் போலாம். வா, கிளாஸுக்கு வர பிடிக்கல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் என் பிரச்சனை. இப்போ என்ன சரவணனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை? நான் வந்து சால்வ் பண்ணி விடணுமா? சொல்லு. சரவணனோட பழகும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நான் உன் கூட எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கேன்னு. இந்த 3 டேஸ் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? 3 டேஸ் என்னை மிஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், நீ என் சரவணனுக்கு எஸ் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு சரவணன் கூட பேசும்போது தான் தெரிஞ்சது அது லவ் இல்லைன்னு. என் மைண்டில் ஒரு ஒரு செகண்டும் உன்னை பற்றின தாட்ஸ் தான் ஓடிட்டுருந்துச்சு தெரியுமா? டேய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். எல்லாத்தையும் சொன்னான், ஆனால் லவ் பண்ணுறலாம் இல்லையான்னு மட்டும் சொல்லவே இல்லையே. கலை, ஏய் நில்லு. என்னடா, என்ன தப்பா கூட எடுத்துக்கோ. Do you love me? இப்போ கூட எதுவும் பேச மாட்டேற பாரு. டேய், வாயில கை வச்சிருந்த அப்புறம் பேச முடியும். சாரி சார், திருப்பி கேளு. Do you love me? I love you. இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கோம், யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்களேன்னு யோசிக்கிறேன். ஏய்,
பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, என்னாச்சு? கலை, உனக்கு அந்த சரவணனுக்கு என்ன பிரச்சனை? அதுவா, சீனியர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார். ஹலோ ஹலோ, ஹாய் ஜூனியர். எனக்கு பொதுவாக லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த நம்பிக்கை உன்னை பார்த்த அன்றைக்கி உடஞ்சி போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலனா திரும்பிப்பார். ஐ லவ் யூ. என்னாச்சு? நான் உன்னை லவ் பண்ணுறேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னடா செம ஹாப்பியா இருக்க? I want to say something. நானும் உங்கள்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் சொல்லணும். சரி, நீ சொல்லு. இல்லை பரவாயில்ல, நீயே சொல்லு. சரி, ஓகே. நான் இல்லை 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 இல்லை, நானே சொல்கிறேன், நானே சொல்கிறேன். நம்ம சீனியர் தெரியும்ல, சரவணன். ஆமாம். இன்னைக்கு காலையில் ப்ரப்போஸ் பண்ணார். What should I say? Yes or no? உனக்கு என்ன தோணுது சொல்லு. நான் கன்ஃபியூஷன் இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்டா நீ என்னன்னா இப்படி சொல்ற? ஏதாவது பேசுடா. எச்சோடி கால கூப்பிட்டாரு, மறந்துட்டேன், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏய் சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இரு பாட்டுக்கு டக்குன்னு டைம் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் 20 வருஷம் லைஃப் கூட எப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நீ டைம் வேணும்னு சொல்லிட்டு வந்த ஹாஃப் அன் அவர் நகராம அங்கே நிற்கிது. நீ எப்போ சொல்லுவ, என்ன சொல்லுவான்னு நினைக்கும் போதெல்லாம் ஹார்ட் ஃபாஸ்ட் அடிச்சுக்குது. நீ சொல்கிற வரையும் என்னால் கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே பைத்தியமே பிடிச்சிடும். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்பே சொல்லிடு. உனக்கு சொல்ல ஒரு மாதிரியா இருந்தா வெயிட். இந்த டைரி மில்க் நீ வாங்கிக்கிட்டேன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.
ஆக ஆக அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேஷுவலாகவே இருக்க முடியல, நான் நானாகவே இல்லை. எனக்குள்ளே இருக்க கம்ஃபர்ட் ஜோன் போய் நான் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஒருவேளை நான் என் லைஃப் பார்ட்னர் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன்னு நினச்ச நேரத்தில் தான். இது எங்கடி போன? எலக்ட்ரிக்கல் லேபுக்கும் வரல, உங்கள் அம்மா வர நேற்று கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுவா, நேற்று நானும் சரணனும் ஈஸியாக இல்லை, லாங் ட்ரைவ் போயிருந்தோம். ஸோ அதான். இது நம்ம சீனியர் கூடவா? ஆமாம், செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. சரி, எப்போ வீட்டுக்கு போனீங்க? வீட்டுக்கெல்லாம் போகலடி, நேற்று அங்கே செம்ம மழையா, ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். என்னடி சொல்கிற? என்னமோ போ, நல்லா இருந்தால் சரிதான். ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் வரல? நேற்றுலாம் நீங்கள் வரவே இல்லை. அதுவா, நேற்று ஒரு சின்ன வேலை விஷயமா ஈஸியாக வரும் போயிருந்தேன். வரும்போது செம்ம மழை. நேற்று ஃபுல்லாக ஓங்க ஞாபகம் தான் தெரியுமா? அந்த நைட் டைம் ஈஸியாக ரைடு, நிற்காமல் போயிற அந்த மழை, கூட நீ மட்டும் இருந்திருந்தனா செம்ம ரொமான்டிக்காக இருந்திருக்கும். கலை, நம்ம ஒரு ரைட் போகலாமா? ஒருத்தரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காம அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. என்னை பற்றி யார் வேணால் தப்பாக நினைக்கலாம், ஆனால் நீ மட்டும் என்றைக்கும் அப்படி நினச்சிட்டாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியாது. கலை, என்னை பாரு, என்னை பாரு. நான் உன்னை என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன் கலை. என் கலை யாருன்னு எனக்கு தெரியும், எப்படின்னு தெரியும். இதுவரையும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடும் சரியா? என் கலை எப்பயும் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கணும். Do you love me? ஏன் பார்த்துட்டே இருக்க? அது எப்படி நீ பார்க்காமே சொல்ற? நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். அப்ப நீயும் தானே பார்த்துருக்க? இவ்வளோ அழகா இருக்காளே. அழகா இருக்குன்னு சொன்ன. எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? பாக்குறது தான். கலை, கோச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு. அதை விட நீ எல்லா பொண்ணுகளையும் பாப்பா? என்ன கலை, நீங்க அனுசேர்ந்து எத்தனை பேரை சைட் அடிச்சிருக்கிறோம், அப்பெல்லாம் கோச்சிக்காம இப்போ வந்து இப்படி சொல்ற? அப்ப நான் ஃப்ரெண்டு, இப்ப நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல. ஐயையோ, மறந்துட்டனே, இப்பதான் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. சாரி கலை, சாரி. Thank you.
கொஞ்சமாச்சும் படியேண்டா. சொல்லித்தர நீ தானே கூப்பிட்டு வந்த. சரி. ஆ, அந்த புக் இல்லை. பிஸ்னஸ். ஏய், சாக்லேட். அண்ணா எதுக்கு? அன்னைக்கு கொடுக்க முடியல, அதான் இன்னைக்கு. ஆனால் அந்த சரவணன் செம்ம உஷார் இல்லை. என் ஆளுக்காக நான் வாங்கி வச்ச டைரி மில்க் எடுத்து என் ஆளுக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணி. கலை விக்ரம், நான் உனக்கு கேட்பேன், ஆனால் நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அது நீ கேட்கறத பொறுத்து. இல்லை, உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு சத்தியமாக தெரியல கலை. ஆனால் உன்னை பிடிச்சளவு வேறு யாரையும் பிடிச்சதில்லை. நிஜமாவா? நான் வேணா எந்த மூமெண்ட்ல இந்த மேல வந்துச்சுன்னு சொல்லட்டுமா? எந்த மூமெண்ட்ல? இந்த மூமெண்ட்லயும், பட் வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எப்போன்னு சொல்லட்டுமா? எப்போ? எந்த வருஷமும் இல்லாம அன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓணம் செலிப்ரேஷன் நடந்தது. எல்லாரும் மாதிரி நானும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபங்க்ஷன்றனால ட்ரெஸ் கோட்லாம் பார்த்து கிளம்பி வந்தேன். இவ்வளோ நாளாக இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு உன்னை பார்த்த அந்த நிமிஷம் என் ஹார்ட் பீட் துடிச்ச வேகத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக தான் இருக்கும், ஆனால் அன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், உன்னை தவிர. சொல்ல விக்ரம். இல்லை, உனக்கே தெரியும் நான் ஒரு 2 மந்த்ஸாக காலேஜ் வரல. தெரியுமே. ஆ, இல்லை 2 வீக்ஸில் செம் வருதுல்ல, நானும் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவனுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதான் உங்ககிட்ட ரெக்கார்ட் முடிக்க ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை, எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நானே இப்போ தான் ரெக்கார்ட் முடிக்காமல் பிரின்ஸிபல்கிட்ட திட்டு வாங்கிட்டு வரேன். பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் ஒன்றா எழுதலாமா? ஓகே. Thank you.
நீ சொல்லு. யாரு? யாரோ ராங் நம்பர். நீ மேலே சொல்லு. இல்லை கலை, உள்ளுக்குள்ளேயே லவ் வச்சுட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னோட ஃப்ரெண்டாக நடிக்க முடியல. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி வந்தேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக துடிச்ச என்னோடய ஹார்ட் பீட். நீ அந்த சரவணோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொன்ன அந்த நொடி. நான் சரவணோட லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏதோ என் ஹார்ட் பீட் என்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் எங்கே போனாலும் உன் ஞாபகம் மட்டும் நான் விடவே இல்லை கலை. உன்னை ஒவ்வொரு டைமும் மறக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் மேலே அந்த லவ் அதிகமாக தான் ஆச்சு. முன்னாடியே தெரியும். நான் வந்து சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ என்னை நம்பியிருந்திருக்க மாட்டேன். எனக்கு சொல்லவும் வேணாம். அப்படி சப்போஸ் நான் சொல்லியிருந்தாலும் என்னை தப்பாக தானே கலை நினச்சிருப்பேன். அதனால தான் கலை சொல்லல. டேய், நான் எப்படி அவனை தப்பாக நினைப்பேன்? நீ என் ஃப்ரெண்ட் கலை. நான் உன் ஃப்ரெண்டாக பார்த்தா கண்டிப்பாக உன்ட சொல்லியிருந்திருப்பேன் கலை. ஆனால் நான் என்ன எவ்வளோ லவ் பண்ணுற? இது வரைக்கும் உன்னை யாரும் இவ்வளோ லவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் லவ் பண்ண மாட்டாங்க. என்ன தவறு? என்ன லவ், என்ன லவ்! சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உங்கள் ரெண்டு பேர் லவ் ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக புள்ளரிக்குதுன்னா பாருன் பா. சான்ஸே இல்லைப்பா. என்ன லவ்வு? பாருடா, ஹீரோ சார் கோவம்லாம் வருது. கலை, லவ் யூ. லெட் எஃப் பி எ காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் செட். லெட் எஃப் பி டிஃபைன்ட் அண்ட் சிங்கிள் வேல்யூட் ஆன் த செட் ஆஃப் ஈ த்ரீ. ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். If a function f is continuous in a region, then real and imaginary parts of the function is also continuous in that region. Derivatives of a complex function. The real and imaginary parts of an analytical function are called conjugate functions. The relation between two conjugate functions is always given as CR equation. Analytic function is also called a regular function or a homomorphic function. அதுக்கு இதனால இப்போ நம்ம வந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். கன்சிடர் ஆல் பாசிபிள் சாம்பிளிங் ஆஃப் சைஸ் என் விச் கேன் பி ட்ரான் ஃப்ரம் அ கிவன் பாப்புலேஷன் அட் ரேண்டம் சைஸ். ஃபார் ஈச் சாம்பிள் மீன் கேன் பி கம்ப்ளீட். மாறி இருக்கு. ஓகே, ஏ பசங்களா ஒழுங்காக படிக்கிறா, ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே. Previous sample is put back so that parent population remains always the same. This is called sampling with replacement. நாளைக்கு இத பத்தி கேப்பா. யாரோ சொல்லாம திருதிரு முடிச்சிட்டு இருந்தீங்க பாத்தீங்க. அப்ப இருக்கோம் விக்ரம். கிளாஸ் கவனிக்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் பேசுனதே கலைய தான் சார். கெட் அவுட் ஐ சே. நான் உங்களுக்கு இப்ப வெளிய போ சொன்னேன்.
தப்பிச்சிட்டேன். எல்லாரும் அவனே பார்க்காம ஒழுங்க கிளாஸ் கவனிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்ததெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துருங்க, நாளைக்கு டெஸ்ட் வைப்பேன். கல்யாணம் பேசாமல் காலேஜ் நின்றவா? ஏண்டா? கோ எஜுகேஷன் தான் கலை பேர், படிக்கிற பொண்ணை பக்கத்துலேயே உட்கார விட மாட்டுறாங்க. எனக்கு அந்த சாரையும் பிடிக்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு பேராசை தான். ஆ, ஆசை. டே விக்ரம், ஜோனல் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்குடா, வந்துடுறா, நாங்களும் வந்துடுறோம். ஓகேவா? போகலாண்டா. சரி கலை, நான் ப்ராக்டிஸ் கிளம்புறேன், நீ என்ன பண்ண போகிற? நான் அந்த ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுடா. சரி ஓகே. வரேன். இப்போ மட்டும் ஏன் வரணும்? என்ன நீ மூஞ்சி இப்படி வச்சுருந்தா? நாளைக்கு 8 மணிக்கு வந்துருங்கடா, 8:30 மணிக்கு பஸ் வந்துடும். சரியா? ஓகே. அப்புறம் விக்ரம், உன்னை மட்டும் டீமில் செலக்ட் பண்ணடா. சாரிடா. நான் லாஸ்ட்டாக நடந்த ஜோனல் மேட்ச்சில் கூட 147 விக்கெட் எடுத்தானுண்ணா. ப்ரோ விக்ரமாலாம் நம்ம ஜோனல் மேட்ச்சில் தோற்றுருவோம் ப்ரோ. 7 விக்கெட் சேத்துரா. என்ன சீனியரை பார்த்துட்டா என்னாச்சுன்னு இப்போ தெரிஞ்சுதா? ஏய் அமைதியாடுறா. சரா, ப்ராக்டிஸ் ஓவர் ஆச்சு, கிளம்புங்க. டே மச்சான், நீ இல்லாமல் ஜோனல் மேட்ச்சில் எப்படி? தெரியலங்களே, இந்த ஜோனில் செலக்ட் பண்ணல போல. செலக்ட் பண்ணலையா? நீ நல்லா தானே ஆடுவே, ஒன்றே செலக்ட் பண்ணல. டேய் சொல்லுடா, சொல்லு. தெரியல கலை, ரெக்கார்ட் நீ இன்னும் சப்மிட் பண்ணலையாமே, சார் வர சொன்னார். என்ன போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுற, நீ எங்கேயும் போவாத. மூஞ்சி வேற சரியில்லை, எங்கேயும் போவாத, நான் வந்துடுறேன். சரியா? என்ன கலை இதெல்லாம்? ஜோக் பண்ண வச்சு சிரிப்பேன்னு நினைச்சேன். ஐயோ, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். வினோத்
என்னடிபார்ட்மெண்ட் தெரியலக்கல, ஏதோ இசி டிபார்ட்மெண்ட் ரிசல்ட் போல. உன் கண்ணுக்கு என்னாச்சு? தெரியல, ஏதோ உறுத்துது கண்ணில். நீ கிளாஸுக்கு போனா வாஷ்ரூம் போயிட்டு மச்சான். நான் ட்ரையாங்கிள் லவ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான் இருக்கேன்டா. அது என்னடா அது ட்ரையாங்கிள் லவ்? புதுசாக இருக்கு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ்ரா. நம்ம காலேஜில் நடந்தது கலை லவ் சரவணன், அதே கலை லவ்ஸ் விக்ரம். இல்லை புரியல, இதில் எது ட்ரூ லவ்னு தானே நீ நினைக்கிற? ரெண்டுமே ட்ரூ லவ் தான்டா. நீ நடிக்கிறேன்னா சொல்லு, சரவணன் கேரக்டர் உனக்கே தரேன். கலை, உங்கள் லவ் சைக்கிளில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? சி, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? எப்படி இப்படிலாம் பேசுறது உங்களுக்குலாம்? உங்களுக்கு தெரியுமா என்னை பத்தி? சத்தியமா இப்படிலாம் பேசிட்டு இருந்தா போய் பிரின்சிபல் கிட்ட மாட்டிட்டுருவேன். இதுக்கு மேல பேசுனீங்க. கலை, என்ன கலை ஆச்சு? விக்ரம், நான் எதுவும் பண்ணல. இவங்க தான் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சத்தியமா கலை, கலை விக்ரம், நான் இல்ல. சாரி ப்ரோ, சாரி. விக்ரம் வா கலை. நீ எதுக்கு சாரி கேக்குற? எதுக்கு அவங்ககிட்ட சாரி கேட்டா? கலை, ஆல்ரெடி ஒரு மாதிரி இருக்கு கலை. அதான் எதுக்கு பிரச்சனைன்னு கூப்பிட்டு வந்தேன். அவன் என்ன பேசினாலும் உனக்கு தெரியுமா? கலை, நம்மளை பற்றி 1000 பேர் தப்பாக பேசுவாங்க. எல்லாருக்கும் உட்காந்து விலங்கு கொடுக்குன்னா லைஃப் ஃபுல்லாக உட்காந்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ கூட அவன் என்ன பேசினா என்கிட்ட கேட்க மாட்டேறல்ல கலை. சொல்ல வருது கலை. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிக் மிஷினோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் மிஷின் வந்து நம்ம 2 டைப்ஸாக பிடிக்கலாம். ஒன்று வந்து இண்டக்ஷன், இன்னொன்று சிங்க்ரோனஸ். இண்டக்ஷன் கீழே என்னடா மச்சான் இது? டேய், அவங்கள சும்மா விடக்கூடாதுடா. சீனியர்னா என்ன வேணா பண்ணுவாங்களா? ஏய், வாட்ஸ்அப் பார்த்தியா? கலையோட வீடியோ வந்திருக்கு. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரிஜினலா என்ன? ஒரிஜினலா இருந்தா டூப்ளிகேட்டா இருந்தா நான் முகரே பார்த்தாலே தெரியும்.
டேய் இங்க பாருடா, டேய் கலையாடாது. இத்தனை நாள் காலேஜில் அசிங்கப்படுத்தினா பத்தாதுன்னு இப்போ காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் கேவலமாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. இவனுங்களை இப்படியே விட்டுறக்கூடாது மச்சான். மச்சான் ஒரு லிங்க் தான் வந்திருக்கா, வேற ஏதாவது லிங்க் வந்திருக்காடா? எக்ஸ்ட் பிரிண்ட் ஏதாவது இருந்தா அனுப்பி கொஞ்சம் பார்க்கறேன். நம்ம கிளாஸ் தான் கெட்ட பேரு. மச்சி, நம்ம போட்ட போடல இந்நேரம் விக்ரமும் கலையும் பிரின்சிபல்கிட்ட டிசி கேட்டு கேட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்கல்ல. பின்ன சீனரை பாய்ச்சிட்டா என்ன ஒன்று இப்போ தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு? அந்த ரெண்டு மூஞ்சிங்களும் கஷ்டப்படுறத பார்க்க முடியல மச்சி. அதை பார்த்துருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்களாம் வேற ஏன்டா அவனை ஏற்றி விடுறீங்க? ஏன் மச்சான், நீ தான் வாரத்துக்கு ஒரு பொண்ணை உசார் பண்ணுறல, அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுகிற? அதே தான் நானும் சொல்கிறேன், இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை நான் லவ் பண்ணி கழட்டி விட்டுருக்கேன். ஆனால் என் லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிருக்கான். அவ்வளோ சீக்கிரம்லாம் அவளை சும்மா விட்டுற முடியாது மச்சி, அவள் எனக்கு வேணும். இவனுங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த பிரச்சனைலாம் பத்தாது மச்சி. அந்த விக்ரம்க்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்டா. எங்கடா கலையுங்களா மச்சான். கலையும் கூட இல்லையா மச்சான்? ஹெச்ஓடி மீட் பண்ண போயிருப்பாளா இருக்கும்டா, நீ அங்கே போய் பாரு. ம், சரி வாட, நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு என்ன, கொஞ்ச நேரம் தனியா விடுறியா?
கலை எனக்கு புரியுது. டேய், உனக்கு புரியலடா, புரியவும் புரியாது. காலையில பத்தி தப்பா பேசுறான். போய் அவங்கிட்ட சாரி கேட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப என்னன்னா ஃபேக்கா மார்க் பண்ணி என் வீடியோஸ் காலேஜ் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அதையும் நீ ஒன்னும் கேட்கல. கலை, இல்ல கலை, நான் ஏற்கனவே சீனியர். சாரி கேட்டுட்டீல, சாரி கேட்க போறியா? ஆ, நீ உண்மையா தான் லவ் பண்றியாடா? இதே சிச்சுவேஷன்ல நீ இருந்தா உனக்காக நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியும்ல? போய் அவங்க சட்டைய பிடிச்சி கேப்பேன்னு பார்த்தா என்ன வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க? சொல்ல வருது ஒரு நிமிஷம் கலை. என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி இந்த சின்ன பிரச்சனைக்கே பெரிய பிரச்சனை தான் கலை. நான் இப்போ சொல்றேன் விக்ரம், நான் எந்த சிச்சுவேஷனும் விட்டு போக மாட்டேன்னா அதுக்கு நான் கோவப்படக்கூடாதுன்னு இல்லை, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. என் கோவமே இவ்வளோ நடந்தும் நீ ஒரு வார்த்தை கூட என் சரவணன்ட்ட கேட்கலன்றதா கலை? அதை பற்றி தான் நான் உன்ட்ட சொல்லணும்னு இருந்தேன் கலை. கலை, ஒரு நிமிஷம் இல்லை கலை, ப்ளீஸ் கலை. கலை, சாரி அன்னைக்கு நான் தப்பாக பேசுனதுக்கு. தங்கச்சி, இனி இந்த காலேஜில் ஏதோ பிரச்சனைனா அண்ணன் நான் இருக்கேன். ம், சரிம்மா, நான் வரேன். டே விக்ரம், ஒரு நிமிஷம்மா, இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் இருக்குது, வந்துடு. டே ஒன்னாதான்டா, இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கு, வந்துரு. ஓகேண்ணா, ஓகேவா? ஓகேண்ணா, ப்ராக்டிஸ்ல பார்க்கலாம்டா. கலை, கிளாஸ் கிட்ட வந்துருச்சு, கொஞ்சம் பேசணும் கலை. கலை, பேசணும் கலை. நான் அவங்கள கூட மன்னிச்சிருவேன், ஆனால் ஒன்றும் மன்னிக்க மாட்டேன். என்னடா மச்சான் இது? காலேஜ் குரூப்பில் இந்த கலையோட ஃபேக்கான வீடியோலாம் டெலிட் ஆகிட்டு இருக்கு. என்னடா மச்சான், புதுசாக வீடியோ ஒன்று வந்திருக்கு. நான் சரவணன், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். கலையை பற்றின தப்பான மாஃபிங் வீடியோஸ் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதை காலேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணது நான் தான். அவள் என்னை லவ் பண்ணறன்ற கோபத்தில் அவளை ஏதாச்சும் பழி வாங்கணும்னு அப்படி பண்ணிட்டேன். மற்றபடி கலைக்கும் அந்த வீடியோஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது எல்லாமே ஃபேக் தான். சாரி கலை. என்னடா இது, சீனியர்லாம் சடனாக அப்புறம் வர மாட்டானுங்க, என்னவாக இருக்கும் அவனுங்களுக்கு? விக்ரம், வெளியே வா, வெளியே வா. அந்த சரவணன்லாம் திருந்துற ஆளே கிடையாது. சொல்லு, நீ என்ன பண்ண? கலை, இதான் கலை, காலில் இருந்து உன்ட்ட சொல்லணும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ வாட்டி கெஞ்சியும் பார்த்துட்டேன், நீ கேட்கவே இல்லையே கலை. கலை, ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ பற்றி பேசினது சுத்தமாக புரியல. நீ அழுறதே என்னால் சுத்தமாக பார்க்கவும் இல்லை, நான்
போய் நேராக போய் கேட்டேன், அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அவரும் ஸ்டார்டிங்கில் ஒன்று இனி வச்சு ரொம்ப அசிங்கமாக பேசினார். என்னால் தாங்கிக்கவே முடியல சுத்தமாக. நான் சொன்னேன் இந்த மாதிரி வேணாம் இப்போ பேசாதீங்க அப்படின்னா கேட்கவே இல்லை. அப்புறம் நான் கொஞ்சமாக சொன்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சா அவர் அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் சொல்லி சொன்னார். இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணவும் மாட்டேன். தப்பு இல்லை, சாரி. சாரிடா. என்ன மச்சான், ஹீரோவை அவன் கிளாஸில் வச்சு செய்யலான்னு பார்த்தா தொக்க மாட்டிட்டான். டே விக்ரம், உனக்கு என்ன தேவையில்லாத பிரச்சனை, சாரி தானே, கெட்டு போடா. ஓ சாரியெல்லாம் வேணாம், கலைய வந்து சாரி கேட்க சொல்லு. இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், எவ்வளோ அதை பண்ணிக்கிறான் பற்றி அவன். மச்சான் போடுறான் அவனை. என் தங்கத்தோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகிரும். சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா வீடியோ வந்துடும். கேட்க மாட்டேன். கிரேட்டி, நான் வரேன். ஹலோ அண்ணா. சொல்லுமா. நான் நினைச்ச மாதிரியே சரவல வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றானா? அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்கண்ணா. நீ வரலன்னு வை, நான் உள்ளே வந்துடுவேன். சொல்லு, நீயா வரியா இல்லை நான் உள்ளே வருவா? சொல்றி. ஏய் சும்மா அந்த அழுது குழம்புற வரலாம் என்கிட்ட வேணாம். சொன்னா கேளு. டேய் வேணாம்டா, வேணாம். டேய் வேணாம். நீ காலேஜ் முடிச்சு போற வரைக்கும் சரவணன் ஒருத்தன் படிச்சான்னு உன் கிளாஸ் பசங்களுக்கே தெரியக்கூடாது.
இனிமே ஏதாவது பொண்ணுங்க மேட்டரில் உன் பேர் அடி பட்டுச்சு படும் படக்கூடாது. ம் நடந்த நமக்கு இருக்கட்டும். அன்னைக்கு என்ன சொன்ன? லவ் சைக்கிளில் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணிக்கலாமா? கலையாரம் தங்கச்சி, 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 ஆமாம். ஆ போ காலேஜில் என்னெல்லாம் பண்ணுறாங்கண்ணா. அதான் கலை நானும் சொல்கிறேன். கலை நம்ம லவ்வர்ஸ் தானே? ஆமாண்டா. கலை ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹக் பண்ண மாதிரி இருக்கு அந்த ஃபீல் தான் இப்போ வரைக்கும். அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்பயுமே. ஓகே நல்லா தான் இருந்துச்சு, ஆனாலும் ப்ராப்பராக ஒரு ஹக் ஒரு என்ன நீ காலேஜ் மச்சான்? காலேஜில் பார்க் ஆரம்பித்தான். இங்கே பார்த்தாலும் கப்பலாக சுற்றுறாங்க, அதுவும் காலேஜுக்குள்ளே. டே மச்சான் கலை வரடா. டே மச்சம் மச்சான் நீ தான் கைத்திரி, நீ தான் கைத்திரி, நீ தான் கைத்திரி. ஆ ஆமாம் கையு, நீ ஏன் நீ காலேஜ் வரல? ஏய் எனக்கு சும்மா கலை சும்மா நில்லு நில்லுன்னு சொல்ல வைக்காத கலை. கலை நான் பேசினது காயத்ரி கிட்டே இல்லை, சரத்து கிட்ட. எதுக்கு சரத் கிட்ட பேசுனேன்? காயத்ரி கிட்ட பேசிருக்கலாமே. லூஸ் மாதிரி பண்ணுவ. ஆமாண்டா நான் லூஸ் மாதிரி பேசுறேன், காயத்ரி கரெக்டா பேசுவா, அவகிட்டே பேசிப்போம். கலை சும்மா ஜாலி. கலை சாரி கலை, சும்மா வெறுப்பேத்திருக்கா பண்ண சொல்லதான் கேட்க வேணாம். கலை ப்ளீஸ் கலை, சும்மா பின்னாடி வந்துட்டுருக்க, நீ என்ன சொன்னாலும் என்னால மன்னிக்க முடியாது, அதனால என்ன பேசாத. அப்புறம் விக்ரம் சாரி, எந்திரி. அம்மா யாரும் பார்க்கல. யாருமே பார்க்கலன்னு சொன்னா இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. போலாமா? நடந்து
ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கிட்ட பேசிடுவோம் கலை. நம்ம மாதிரி ஃபோன் பேசி இவ்வளோ ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, கடைசியாக ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் கலை. ஆ கலை to call is currently not எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே டீச்சர். இப்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, எப்போல்லாம் சாரீ கட்டணும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஊட்டி போயிருந்தோம், ஸோ லைக் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லோரும் சாரீ கட்டிடுவோம், அப்போ உங்களுக்குமே நமக்கு சாரீ கட்ட சொல்லிடுவோம். எல்லோரும் காமெடியாக போய் சிரிச்சுட்டு நான் கட்டிட்டு என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ஸோ இப்போவும் உனக்கு சாரீ கட்ட தெரியுமா? இல்லை அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே கலை, மீட் யூ சூன். Happy birthday once again. Happy birthday atta ponne. Yeah, like commentary appovum ippovum. Very sorry for the start to lie. Summer vacations are meet pannom, but last few years meet panna mudilla. Next year kandippa cousins gang ellarum sendu meet pandrom. It's a promise. Bye. Hi gundu ponne, eppadi iruka? Chinna vesu nee Johnson Johnson baby kodha mari cute ah iruppa. In the street la nee da romba chellom. இந்த ஏரியா விட்டு காலி பண்ணும்போது நீ எப்படி அழுத தெரியுமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹாப்பி பர்த்டே குண்டு பொண்ணு. ஓகேவா?
எனக்கு நீ பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவல்ல. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது பிடிச்சிருக்குல்ல. கண்ணங்குழியில் என்னை கடந்து பரிதவிக்கிற நானுயே இவைகளானழல கூட நான் ரசிக்கிறேன். எனக்காக நீ எடுக்கிற எஃபர்ட்ஸ் தான் பார்க்கும் போது பா சான்ஸ் இல்லை. என் லைஃப்ல தான் பெஸ்ட் பர்த்டே. நானும் யாரோட பர்த்டே இவ்வளோ என்ஜாய் பண்ணதில்ல கலை. கலை, இங்கே இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் எதுவுமே வந்து நீ எதுவும் கேட்காம நீ எதுவும் எதிர்பார்க்காம இருந்தது. ஆனால் இப்போ நீ ஏதாவது ஒன்று கேட்கணும், அதை நான் எப்படியாவது பண்ணிடணும்னு தோணும். உனக்கு என்ன தோணுதோ கேள். என்ன வேணாலும் எதுனாலும் கேளு ப்ளீஸ். அப்ப என் கூட வா. எங்க வா? எங்க வா? எங்கன்னு சொல்ல மாட்டா? கால் வலிக்குது கலை. நான் வேணா உப்பு போட்டு தூக்கிக்கவா? முடியாதோ கலை. உனக்கு என்னதான் வேணும் சொல்ல. சொல்லிட்டா சொல்லுடி. என்னன்னு இவ எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, இது எனக்கு லைஃப் லாங் வேணும். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயந்தான் என்னோட அதிகபட்ச ஆசை. ஏதாச்சும் சொல்றா? செம்மையா தூக்கம் வருது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல காலேஜ் இருக்கு. தயவு செஞ்சு போலாமா? போலாம். என்னடா இவ்வளோ பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்க? ஆல்ரெடி கிளாஸ் லேட் ஆயிடுச்சுடா, உன்னால லேட் இன்னைக்கு. என்னால சரி வா வா. கலை கலை, காலையிலேருந்தே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பர்த்டே ட்ரெஸ் செமையாக இருக்கு. சரி வா வா வா. ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் நம்பர் 51 ஆப்ஷன் வந்து செகண்டு, கொஷின் நம்பர் 52 வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும், அப்புறம் லாஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்கான ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இதுதான் கிளாஸுக்கு வர டைமா? நீங்கள் செமினார் இருக்கும் தெரியும்ல, காலேஜுக்கு சீக்கிரம் வர்றது இல்லை, அங்கேயும் என்னென்ன கிளாஸை கவனிங்க. சார் சார், கலைக்கு நீங்கள் பர்த்டே சார். ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இரு. கோயின் சைட் நீ ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? கண்டினியூ பண்ணு சார். அவள் தான் சார் முடிச்சேன் சார். அதுக்குள்ளேயுமா? ஆமாம் சார். சரி போ. அடுத்து யார்? அர்ஜுன் சார். அர்ஜுன் இன்னைக்கு லீவு தானே? ஆமாம் சார். செமினார் இருக்குதுனால ஏதாவது ரீசன் சொல்லி லீவ் எடுத்துடுறான். கலை நீ ரெடியாமா? ஆ சார். ஸ்டார்ட் பண்ணுமா? சார் டவுட் சார். இன்னும் சப்ஜெக்டே ஸ்டார்ட் பண்ணல, உனக்கு என்ன இப்போ டவுட்டு? சார் இல்லை சார், எந்த சப்ஜெக்ட்னு தெரியல. ஆ இஎம். இஏவா? ஓகே, நோட்ஸ் எடுக்க சொன்ன சார். சார் இஏ இல்லை இஎம். இஎம்மா? சாரி கண்டினியூ. டுடே ஐம் கோன் எக்ஸ்பிளைன் அபவுட் த்ரீ ஃபேஸஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் அண்ட். சார் டவுட் சார். இப்போ உனக்கு என்ன டவுட்டு? சார் இல்லை சார், ஆக்சுவலி எஸ்டர்டே வி ஆர் டாக்ட் அபவுட் தட் மோட்டார்ஸ், இன்னைக்கு இண்டக்ஷன் ஏதோ புதுசாக சொல்கிறாங்க சார். இண்டக்ஷனா ஸ்டவ் தானே சார்? இவன் வேணும்ட்டு பண்ணுறான் சார். இங்கே பாரு, கேட்கணுங்கிறக்கா இப்படி கிறுக்கத்தனமான கேள்விலாம் கேட்கக்கூடாது, லிசன் பண்ண. சாரி சார் சார், பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட் நான் பார்த்தே இல்லையே. முன்ன புண்ண புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா தானே தெரியும் உனக்கு. கரெக்ட் சார். கலை கண்டினியூ. நெக்ஸ்ட் டைம் வாய் திறந்த கொன்றுவேன் உன்ன. A voltage is a relation tested to be performed on a three-phase wire connected throughout. Kalai, Kalai, you continue. Kalai, period முடிஞ்சிருச்சு. Next period continue பண்ணு. சார் சார், நான் ஜிம்ஸ் பேசணும் சார். சூப்பராக பேசுவோம் சார், நல்லா பேசுவோம். சைலண்ட், பேசாமல் இரு. கலை நீ போமா. கலை கோச்சுக்கிட்டு தானே? இல்லை. திரும்பாம பதில் சொல்லும்போது தெரியுது கலை. சும்மா தானே சொன்னேன் விக்ரம், புரிஞ்சுக்கோ. ஏன் கலை? சாரி கலை, சாரி போய்ட்டோம். கலை இங்கே வெயிட் பண்ணட்டுமா? ஏதோ பண்ணு போ. இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கு நான் கோவப்பட மாட்டேன், ஓகேவா? தெரியுமே. என்னை இரிட்டேட் பண்ணி பார்க்கறது உனக்கு ஒரு ஹாப்பினஸ், கரெக்டா? கரெக்ட். அதனால எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களை இரிட்டேட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சாரில் பார்க்கறது பசங்களுக்கு எப்படி ஒரு வீக்னஸோ, அதே மாதிரி இப்படி இரிட்டேட் பண்ணுறது வகையான ஹாப்பினஸ் கிடையாது. ஹாப்பியா? ஜாலியாக இருந்துச்சு. வா இரு, இந்த வாட்டி நான் கூட்டு போகிறேன். ஏ காவியா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளண்டி. ஏ ஏ ப்ளீஸ் டி, கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளண்டி. ஏ இதுக்கெல்லாமா பிரேக்கப்னு சொல்லுவேன்? ப்ளீஸ் டி, கொஞ்சம் கேளுடி. ஏ காவியா, சொல்ல வரதையும் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கேன். ஏ இருடி, கத்திட்டுருக்கான். ஏ பிரேக்கப்லாம் சொல்லாது. அவன் ஆள் கூட தான் சண்டை. காவியா ப்ளீஸ் டி, கொஞ்சம் கேளுடி காவியா. ஏ ப்ளீஸ் டி, எனக்கு கொஞ்சம் பேச. ஏ நான் என்ன சொல்கிறேன் கேட்க, மோசி நீ பாட்டு பேசிட்டே இருக்க. நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன் டி உன்னை. நீ எனக்கு வேணாண்டி, நான் உன பிளாக் பண்றேன் டி. இதுக்கப்புறம் ஏ மூஞ்சிலே பிடிக்காது. ஏச்சுவே டேய். என்னடா, யார் காவியாவா? ஆமாண்டா. என்னடா பேசுற, போட்டு இந்த கத்து கத்திட்டு இருக்க அவங்கள்ட்ட? டேய் மச்சான், அவன் என்ன பண்ண உனக்கு தெரியுமாடா? டேய் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டுடா. நீ அவங்கள்ட்ட எப்படி பேசுனேன்னு பாத்தியா? பிரேக்கப்னு சொல்ற, பாவம்டா அவங்க. யார் அவளா? போட விட்டுட்டு போனாதான் மச்சான் நம்ம அருமை அவங்களுக்கு தெரியும். டேய் நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. ஃபோன்லேயும் நீ அப்படி தான் பேசிகிட்டு இருக்க. ஃபஸ்ட் நீ வந்து உட்காரு, நம்ம பொறுமையாக ஃபோன் பண்ணி பே. டேய் டேய் தீபக், அசால்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு பிரேக்கப்னா? பசங்க என்னைக்கு புரிஞ்சு நடந்திருக்கீங்க பொண்ணுங்க மனசு? கலை
பசங்கன்னு எல்லாரும் ஜென்ரலாக வச்சு பேசுகிறது தப்பு தானே? நான் சொல்கிறது உண்மைதான். உண்மைதானா? எல்லா பசங்களும் விட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறியா? ஏன், உங்கள் அப்பா உங்கள் அம்மா விட்டு போல? விக்ரம், அது வந்து இல்லைடா, நான் அப்படி மீன் பண்ணல விக்ரம். டேன், அப்படி மீன் பண்ணலடா, ஏதோ வாய் தவறி. என்ன சொன்ன? இல்லை விக்ரம், நான் அது தெரியாமல் வந்துருச்சு. இப்போ என்ன சொன்ன விக்ரம்? நான் வேணும்னு சொல்ல விக்ரம், ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு விக்ரம். விக்ரம் ப்ளீஸ் விக்ரம், கிளம்பியிருக்கலையே, கண்ணு முன்னாடி நிற்காத விக்ரம். நான் தெரிஞ்சு பண்ணல விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், என்கிட்ட பேசு விக்ரம், ப்ளீஸ் விக்ரம். விக்ரம் சாரி விக்ரம், வேணுண்டு பண்ணல, புரிச்சுக்கோ. என் மூஞ்சிலே முடிச்சிடாது. என்னடா அங்கே வந்து உட்காந்துருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் இல்லைம்மா. காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, ஒரு மாதிரி இருக்கு. நான் மடியில் படுத்துட்டுமா ஒரு 10 நிமிஷம்? என்னாச்சுடா? எதுவும் கேட்காதம்மா. என்னடா ஆச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுல கெட் டுகெதர் உனக்கு? ஆமாமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினது. அசிங்கப்படுத்தினேன்னா? நானா? என்கிட்ட தான் நீ எதுவுமே சொல்கிறது இல்லையே. நீயே டிசைட் பண்ணிக்கிற அதிகமாக சம்பாதிக்கிறோன்னு. திமிரு திமிரா எனக்கா? எதுக்கு உனக்கு இவ்வளோ ஈகோ? நானா உன்னை வேலையை விட்டு நிற்க சொன்னேன்? உனக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம், வேலையை விட்டு நின்றுட்ட, அதுக்கு நான் தான் காரணமா? எல்லாத்துக்கும் உன் கோபம் தான் காரணம். ஆமாண்டி, ஒரு பொம்பளை கீழே என்னால் இருக்க முடியாது. பொம்பளைனா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? சும்மா என் மேலே ஸ்டாம்ப் பண்ணாத. நீங்கள் ஆட்டிடியூட் பண்ணால் நானும் அப்படி தான் காட்டுவேன். சத்தம் போடாத, பைய உள்ள தூங்கிட்டு இருக்கிறான். குட் மார்னிங். சாரி, நேத்து ஏதாவது தப்பா பேசியிருந்தா? எனக்கு துபாயில் ஆஃபர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் துபாய் போகிறோம் நாம. நெக்ஸ்ட் மந்தா? சொல்லவே இல்லை. நீ மட்டும் என்ன சொல்லிட்டா பண்ணுற? கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம்ல. இப்போ தான் எனக்கு நல்ல வேலை, நல்ல சேலரி, இப்படி சடனாக எப்படி விட்டுட்டு வர்றது? ஆஃபீஸை விட்டுட்டு வர முடியலையா?
இல்ல உன் ஆபீஸ் புருஷனை விட்டுட்டு வர முடியலையா? என்ன சொன்ன? இங்க பார், உனக்கு உன் ஆபீஸும் கரியரும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். அப்போ நான் துபாய் வந்துட்டு வேலை இல்லாம வீட்லயே உட்கார்ந்துட்டு உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கணும், கரெக்டா? வேலைக்காரி மாதிரி இருக்க சொல்லல, நல்ல வைஃபா இருக்க சொல்றேன். அப்படிலாம் இருக்க முடியாது. முடியாதுன்னா? நானும் உங்க கூட துபாய் வந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்க்கலான்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன். ஆனா நான் வேலைக்கு போறதே உங்களுக்கு பிரச்சனைனா நானும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் வேணும்னா என் கூட வா, இல்லையா? இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே போதும். ஒரு சில சாங்ஸ் கேட்கும்போது ஒரு சில அழகான மெமரிஸ் நமக்கு வந்து ஃபீலோட ஞாபகம் வருங்க. அந்த மாதிரி இந்த சாங் கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஃபீல் இருக்கு, என்ன ஞாபகம் வருதுங்கறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பாட்டு ஒரு 50 வாட்டிக்கு மேல கேட்டோம். ஏன், உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவங்களே இத்தனை வாட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்?
தெரியலையே. இந்த நிமிஷம் இந்த பாட்டு உன் கூட கேட்கும் போது இதை நம்ம மட்டும் தனியாக ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. எங்களே உனக்கு இவ்வளோ ரொமான்டிக்கெல்லாம் பேச தெரியுமா? ஏன் உனக்கு அப்படி ஃபீல் ஆகல? கொஞ்சமா. சரி கண்ண மூடு. ஏன் எதுக்கு? கண்ண மூடு. சரி ஓகே. நம்ம ரெண்டு பேர் மட்டும் யாருமே இல்லாத ஒரு உலகத்தில் சுற்றி மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் சின்ன சின்ன பறவைகளோட சத்தத்தில் கூட கொஞ்சம் மழையோட நீயும் நானும் மட்டும் இப்போ கேள்வி. கலை நீ உள்ள வாமா. டேய் நில்லுடா. நீ ஏன்டா கலை கிட்ட பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. கலை பேசினதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ பேசினதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பா விட்டுட்டு போனவர் தானே? அப்புறம் என்ன? டேய் உங்க அப்பா மட்டும் கூட இருந்திருந்தாருனா இப்போ வீட்டுல இருக்கிற நிம்மதி கண்டிப்பா இருந்திருக்காது. இங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஆயிரம் காரணம் இருக்கு விக்ரம். காரணமே இல்லாம பிரியற நிறைய பேரும் இருக்காங்க. அதுல ஒருத்தங்க தான் நாங்க. உங்க அப்பா பத்தி பேசினா இவ்வளவு கோபம் வருது? ஆனா நீயும் உங்க அப்பா பண்ண தப்ப தானே பண்ணிட்டு இருக்க? இது உங்களோட லைஃப் தான். ஆனா எப்பவுமே ஒரு கோபத்திலையும் ஒரு வேகத்திலையும் எந்த முடிவே எடுக்க கூடாது. அது கண்டிப்பா தப்பாதான் போய் முடியும். சரி நான் கீழே போறேன், இங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவா எடுத்துருவாங்க. கலை அம்மா, நீ ஒன்னும் சாரி சொல்ல வேணாம். அது இல்ல கலை, அம்மா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டியா? பின்ன என்னை கழட்டி விட்டா நான் என்ன பண்றது? அப்ப நான் இனிமே லைஃப்ல அவங்ககிட்ட பேசவே போறது முடிவு பண்ணிட்டியா? இந்த நாலு நாளும் நீ அப்படிதானே இருந்த? எனக்கு தான் கலை தெரியும். இந்த நாலு நாள் உன்னை மிஸ் பண்ணனா இல்லையா? ஏன் அவன் முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்றேன்? மிஸ் பண்ணேன்றானா பண்ணலன்றானா? டே விக்ரம், விக்ரம். கலை என்ன? Do you love me? இப்ப கூட எதுவும் பேச மாட்டறல நீ. வாயில கை வச்சிருந்தா எப்படி பேச முடியும்? சாரி சாரி. மறுபடியும் கேட்கலாம். Do you love me?